முத்தாச்சி, உங்கள் குழந்தைகள் கண்ணாடி முன் நின்று நேரத்தை கழிப்பதை பார்த்து கவலை கொள்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்களுடைய கவலையை போக்கவே தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் சொல்லும் கதை இது. என்ன சார், உங்க பையன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் இப்போ அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துட்டு இருக்கிறான் சார் அப்படின்னாரு அப்பா. இளம் பருவம் இப்படிதான் இருக்கும், அதையெல்லாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க அப்படின்னாரு அவரு. என்ன சார் சொல்றீங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கான், அதை ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கணுமா அப்படின்னாரு இவர். இளம் பருவத்துல இளைஞர்களுக்கும் சின்ன பொண்ணுங்களுக்கும் அடிக்கடி கண்ணாடியில பார்க்கணும்னு தோணும். அது வெறுமனை அழகு பார்க்கறது மட்டும் இல்லை, அவங்க தங்களையே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி அது. இது ஒரு மனோதத்துவ விளைவு. இதுவரைக்கும் வந்து சின்ன பிள்ளையா இருந்துட்டோம், இனிமேல் நாமளும் மற்றவங்க மாதிரி மனிதர்கள் தான் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வருது.